ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் பாரி டிஎன்பிஎஸ்சி கார்னர். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் ஒன்றில் வந்து இலக்கண பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம். இனிக்கும் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து இயல் ஒன்றில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களும் அந்த டாப்பிக்கின் கீழே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இதில் வந்து நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியவை என்ன அப்படின்னா, சொற்கள் அப்படின்னாவே எதனால் ஆனவை அப்படின்னா, எழுத்தொழிகளால் ஆனவை தான் சொற்கள். சொற்கள் அப்படிங்கிறது எதனால் ஆனவை? எழுத்தொழிகளால் ஆனவை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சொல்லை வந்து ஒழிக்கும் போது, சொற்களை வந்து ஒழிக்கும் போது அது இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்துட்டு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒழிக்கும் எழுத்தொழிகள் தான், இதுக்கு வந்து அந்த எழுத்து ஒளிகள் தான் வந்து காரணமாக இருக்குது. நம்ம ஒரு சொற்களை வாசிக்கும் போது அது இனிமையாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும், இதுக்கு வந்து எழுத்தொழிகள் தான் மெயின் வந்து ரீசன். இந்த எழுத்தொழிகள் வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு முதலிலும் இறுதியிலும் இருக்கிறனால தான் இந்த எழுத்தொழிகள் வந்து நம்மளுக்கு வந்து காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொற்புணர்ச்சி, புணர்ச்சினாவே என்னென்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் சேரும் போது அது வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புணர்ச்சியின் போது என்னாகுது அப்படின்னா, முதற் சொல், அந்த முதற் சொல்லுங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இறுதி எழுத்தும் அதே மாதிரி வரும் சொல்லினுடைய முதல் எழுத்தும் தான் சந்திக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எழுதுகோல். இப்போ எழுதுகோல் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எழுது கூட்டல் கோல். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து சேருவது தான் வந்து இது நிலைமொழி. இதான் முதற் சொல் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து இறுதி சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேருவது தான் வந்து சொற்புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அல்லவா. இதில் வந்து எது ரெண்டும் சேருது அப்படின்னா, இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் தான் ரெண்டும் தான் என்ன பண்ணுதுன்னா சந்திக்குது. அப்போ வந்து சேரும் போதாக வந்து எழுதுகோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்து புணர்ச்சியிலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. இயல்பு புணர்ச்சின்னா அது சேரும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்து வந்ததுன்னா தான் அது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் சேரும்போது ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறது அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து புணர்ச்சியோட செப்பரேட் டாப்பிக்கு. இப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும், எது எதுவும் சந்திக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா? அடுத்தது இதை வந்து அவ்வாறு சந்திக்கிற இடத்துல வந்து நம்ம என்னென்ன எழுத்துக்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து படிக்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த இதில் வந்து எது தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இதில் வந்து எது தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு? காவிரி, பாவை, கோதை, இதெல்லாமே என்னது? தமிழ் சொற்கள். மீதி டமாரம், ரெக்கை, ராக்கி இதை தமிழ் சொற்கள் கிடையாதுல, வந்து பிறமொழி சொற்களாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியணும் எது தமிழ் சொற்கள் எது பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரித்து அறிந்து பயன்படுத்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, எழுத்துக்களோட வருகை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? எழுத்துக்களுடைய வருகை பற்றி நம்ம எங்கெங்கே வரும், மொழி முதல்ல வருமா, இடையில வருதுமா, இறுதியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது வந்துட்டு தமிழ் சொல்லாம் இல்லை பிறமொழி சொற்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து எழுத்துக்களின் வருகை சொன்னமா, எழுத்துக்களின் வருகை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஒருத்தர் வரானாவே முதல்ல வரானா, இடையில வந்து சேர்றானா, இல்லை கடைசியில் வந்து சேர்றானா அப்படின்னு தான் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் எழுத்துக்களில் வந்துட்டு எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வந்து சேருதா, அல்லது இடையில வந்து வருமா, அல்லது வந்து கடைசியில் இறுதியில் வந்து சேருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வந்து மொழி முதல் எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை? 22. 22 எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வந்து வரக்கூடியவை, 22 எழுத்துக்கள், ஓகேங்களா? 22 மறந்துடாதீங்க. இதில் வந்து மெயினாக வந்து பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் வந்து எப்போவுமே வந்து மொழி முதல்லே வரும், இறுதியிலே வரும், மறந்துடாதீங்க. உயிரெழுத்துக்கள், உயிர் வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உயிரெழுத்துக்கள் எங்கே வரும்? மொழி முதல்லே வரும், இறுதியிலே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 எழுத்துக்கள். அப்போ வந்து 12 வந்து போயிடுச்சு, அப்போ மீதி வந்து 10 எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்களாக தான் இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் வந்து எப்போவுமே வந்து எப்படி அப்படின்னா, தனிமை வடிவில் வந்து வராது. தனிமைனா இப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, நம்ம நார்மலாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இதை வந்து கா அப்படிங்கிறது வந்து வள்ளி நெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். கசர தபர நேன நமனல் இரல வரல அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதில் கா அப்படிங்கிறது கான்னு படிக்கிறது வந்து மெய் எழுத்து கிடையாது, ஓகேங்களா? இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இக்கு கூட்டல் ஆ
இந்த இக்கு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தா தான் உயிர்மை எழுத்து. இந்த கா அப்படிங்கிறது என்னது? உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, இந்த இக் அப்படிங்கிறது புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே என்னது? மெய் எழுத்துக்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே என்னது? மெய் எழுத்துக்கள். அந்த மெய் எழுத்துக்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து இங்கே பார்த்தீங்கள, இது வந்து இந்த மெய் எழுத்துக்கள் வந்து எதோட சேர்ந்து வந்திருக்கு? இந்த உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சாரி, அப்போது எதோட சேர்ந்து வந்திருக்கு? ஆவோட சேர்ந்தா வந்திருக்கு. இக்கு மட்டும், அந்த மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்தான இக்கு மட்டும் தனியாக வரவே வராது எப்போவுமே. அதனால தான் வந்து சொல்கிறாங்க, மெய்யெழுத்துக்கள் எப்போதுமே தனிமை வடிவில் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எப்போதுமே எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா, உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவத்தில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன்ல, காக்கு வந்து சொன்னேன்ல, கா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. இது எப்போவுமே எதோட சேர்ந்து வரும்? இதோடைய இக்கு என்ற மெய்யெழுத்தானது ஆ என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது, இந்த மொழி முதல் எழுத்துக்களில் வந்துட்டு நம்ம நான் காமனாக என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள். உயிரென்னா அப்போ எப்போவுமே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி முதல்லே வரும், இறுதியிலே வரும். மொத்த உயிரெழுத்துக்கள் 12. மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. அதில் 12 வந்து உயிரெழுத்துக்கள், மீதி 10 வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெய் எழுத்துக்கள் எப்போவுமே வந்து தனியாக வராது, எப்போவுமே உயிரெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மை வடிவத்தில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து மெய் எழுத்துக்களில் வந்து சொல்லியிருக்காங்க, காங்கா சா ஞா தா நா பா மா யா வா என்னும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மொத்தம் 22 12 போச்சு உயிரெழுத்துக்களில், மீதி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10. கா கா சா ஞா தா தா பா மா யா வா இதெல்லாமே எதில் வரும்? மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கா சா ஞா தா தா பா மா யா வா. ஓகேங்களா? இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ஏன்னா வந்து நீங்கள் என்ன ஷார்ட்கட் வச்சாலும் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த எழுத்துக்கள், இந்த உயிரெழுத்து 12 எழுத்துக்களும் அதே மாதிரி காங்கா சா ஞா டா நா சாரி காங்கா சா ஞா தா தா பா மா யா வா டா வராது, இதில் மறந்துடாதீங்க. ரைமிங்கில் டா வந்து சொல்லிடாதீங்க. இந்த 10 எழுத்துக்கள் ப்ளஸ் உயிரெழுத்துக்கள் 12, இது ரெண்டுமே, இந்த 22 எதில் வரும் அப்படின்னா, மொழி முதலில் வர சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். இதில் வந்துட்டு கணம் கணம் என்னும் சொல்லில் சொல்லில் மட்டுமே க வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வரும், இந்த க அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னா, பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, எது மட்டும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து அதே மாதிரி வந்து மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, டா நா. மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தாச்சு, மெய் எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் 18. அந்த 18 வந்து 10 எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், அவையும் என்னென்னு பார்த்தாச்சு. அந்த மீதி வந்து 8 எழுத்துகள் இருக்குல்ல, அந்த மீதி 8 எழுத்துக்களும் மொழி முதல்ல வராது, அவை என்னென்னும் கொடுத்துருக்காங்க. டா நா ரா லா ல லா ர ந இது வந்து எப்பவுமே எதில் வராது? மொழி முதலில் வராது. ஓகேங்களா? மொழி முதலில் வருவது கிடையாது. அதே மாதிரி ஆயுதலத்தும் சொல்லின் முதலில் வருவது கிடையாது. உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட கேட்பாங்க, நல்லா மனசில் ஞாபகத்தில் வச்சுங்க. மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னாவே 22, 12 உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் 10 மெய் எழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட்டு காங்கா சா சொல்லுவோம் இல்லை, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. காங்கா சா டா வராது, காங்கா சா ஞா தா தா பா மா யா வா டா வந்து சொல்லிடாதீங்க, அது வராது. ஓகேங்களா? டா அப்படிங்கிறது வந்துட்டு அது வராத லிஸ்ட்டில் வந்து வரும். ஓகேங்களா? இதில் கா அப்படிங்கிறது மட்டும் கணம் கணம் அப்படிங்கிற அந்த அதில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? வேறு எதுலேயும் வந்து அது வராது. அதுதான் அங்கணம் இங்கணம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரவது கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து அக்து இக்து அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்குவால் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஒரு சொல் ஒரு சொல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ப்ரொனன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஆயுத எழுத்து வந்துட்டு அக்கு வந்துட்டு வராது, முன்னாடி வராது, பின்னாடியும் வராது, அப்போ இடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, குரல். இந்த குரல் அப்படிங்க நம்மளுக்கு நம்மளுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த குரல் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம்?
குரல் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த குரலில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற கூ இருக்குல்ல, அது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. இது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து இருக்கிற ரா வந்துட்டு எப்படி பிரிக்கலாம்? அந்த உயிர்மை எழுத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இரு கூட்டல் ஆ. அடுத்து வந்து இல் அப்படியே வருது. இந்த மாதிரி தான் வந்து பிரிக்கலாம். இப்போது இதில் நம்மளுக்கு வந்து சொல்லின் முதலிய எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும், எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லோட முதல்ல வரக்கூடிய, இப்போ குரல் ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பிரித்து பாருங்கள். அப்போ பிரித்து பார்க்குறப்ப அது எப்பவுமே எப்படி வரும், எழுத்துக்கள் எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க, உயிர்மை வடிவத்தில் தான் வரும், மெய் தனிமை வடிவத்தில் வராது. அப்போ கூ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கலாம். பிரிக்கிறப்போ இக்கு அப்படிங்கிறது வந்து வந்திருக்கா, மொழி முதல் எழுத்துக்களில் வந்திருக்கா, அப்போ வந்து இது ஓகே, இது வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ங்க என்னும் மெல்லின மெய் விதம், விதம் என பொருள் தரும். இந்த மெல்லின மெய் வந்து என்ன என பொருள் தருமா, விதம் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா? கணம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். இந்த சொல்லை மட்டும்தான் இது முதலில் வருமா, ங்க அப்படிங்கிறது வந்து இந்த சொல்லை மட்டும்தான் முதல் வருமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விதம். இதுக்கு என்ன அர்த்தம்? விதம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எந்த விதத்துலேயும் வந்து தனியாக வராது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து மொழி முதல் எழுத்துக்களில் வரக்கூடியது தான் இது. இது எப்போவுமே வந்து தனியாக வராது, ங்க அந்த ங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வந்து தனியாக வராது, சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் எதோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வந்து விதிவிலக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு மொழி முதல் எழுத்துக்களில் வந்து 22 ப்ளஸ் வந்து அதுக்கு ங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன விதிவிலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கணம் அப்படிங்கிறது வந்துட்டு விதம் அப்படின்னு பொருள்படும். இது எப்போவுமே வந்து ங்க அப்படிங்கிறது தனியாக வராது. இது எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா, ஆஇஊ. ஆஇஊ அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள், அது இது அப்படின்னு சொல்கிறோம்ல. இது வந்து நம்ம வந்து பழைய புக் 6th புக்லேயே வந்து இது வந்து இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. சுட்டெழுத்துக்கள் பற்றி வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆ இ உ இந்த சுட்டெழுத்துக்களுடனவோ அல்லது வந்து வினா எழுத்துக்களான ஏ யா இந்த வினா எழுத்துக்களுடன் இணைந்தால் வருமோ தவிர தனியாக வராது. அந்த ங அப்படிங்கிற எழுத்து வந்து எதோட உயிர்மை எழுத்து வந்து எதோட வரும் அப்படின்னா, ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களுடனும் அதே மாதிரி குறில் ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்துக்களுடனும் தான் சேர்ந்து வரும். அப்போ மொத்தம் 5, ஆ இ ஊ ஏ யா இந்த 5களோட மட்டும்தான் வரும், தனியே வராது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கணம், இங்கணம், உங்கணம், யாங்கணம், எங்கணம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தற்கால தமிழில் வந்து இந்த உங்கணம் அப்படிங்கிறது வந்துட்டு பயன்படுத்துறது கிடையாது. இப்போதைக்கு வந்து உங்கணம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்து வழக்கத்தில் வந்து கிடையாது. ஆனால் வந்துட்டு இந்த அந்த அங்கணம் இங்கணம்ங்கிறது இப்போ தமிழ்லேயே வந்து காலத்தில் வந்து பயன்பாட்டில் வந்து கிடையாது, இருந்தாலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அங்கணம் இங்கணம் உங்கணத்திலே வந்துட்டு இந்த உங்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் பழக்கத்தில் இல்லை. இதுவும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எது வந்து இந்த கீழே இருக்கிறத கொடுத்துட்டு எது வந்து இப்போ தமிழகத்தில் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னா உங்கணம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றளவும் இலங்கை சைடு வந்துட்டு இலங்கை தமிழர்கள் வந்துட்டு இந்த உங்கணம் உங்கு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கணம் சாரி உங்கு உங்கணம் அப்படிங்கிறது அங்கே பயன்படுத்திட்டு வர்றாங்க. இக்காலத்துலேயும் இலங்கை தமிழர் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனால் உங்கணம் அப்படிங்கிறது தற்பொழுது தமிழகத்தில் வந்து வழக்கல் வந்து கிடையாது, ஆனால் வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு இலக்கண வரையறைகள் வந்து வகுத்தா அது வந்து எழுதுறதுக்கு தானே தவிர பேச்சு மொழிக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து மேலே சொன்னோம் என்னென்ன மொழி முதல் எழுத்துக்களில், மேலே சொன்ன 22 எழுத்துக்கள் வந்து சொன்னோம்ல, இது எல்லாமே வந்துட்டு சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டாது. அதாவது இந்த 22 எழுத்துக்கள் தவிர, மேலே சொன்ன உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் மெய்யெழுத்துக்களில் 10 எழுத்துக்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லோட முதலில் வந்தால் அது வந்துட்டு என்ன கிடையாது, தமிழ் சொற்களாக இருக்க முடியாது. அதனால தான் அங்கே வந்து ரெக்கை டமாரம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா வந்துட்டு மொழி முதல் எழுத்துக்களில் வந்து என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த 22 எழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அது தமிழ் சொல், மீதி எழுத்துக்கள் எது வந்தாலும் தமிழ் சொல்லாக இருக்க முடியாது. அதுதான் இங்கே வந்து தெளிவாக வந்து
கொடுக்காங்க. அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒன்று வந்து பெருமொழி சொற்களாக இருக்கும், அப்படின்னா அது ஒளிபெயர்ப்பு சொற்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழேயே உங்களுக்கு பாக்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழி முதல் எழுத்துக்களில் வந்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, மொத்தம் 22, ஓகேங்களா. அடுத்தது வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்துட்டோம், அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்களில் வந்து 22 பார்த்தோம், இங்கே வந்துட்டு 24, ரெண்டு சேர்த்தி வந்து பார்க்குறோம். மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன பார்க்குறோம், ரெண்டு சேர்த்தி 24 வந்து பார்க்குறோம். இதுலேயும் வந்து உயிரெழுத்துக்கள் 12 நான் அங்கே சொன்னேன், உயிர் என்பது மொழி முதலில் இருக்கும் கடைசியில் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். இதுலேயும் வந்து உயிரெழுத்துக்கள் எங்கே வரும் அப்படின்னா மொழி இறுதியிலும் வரும். உயிரெழுத்துக்கள் 12 எங்கே வரும், மொழி இறுதியிலும் வரும். இப்போ மீதி வந்து 12 எழுத்துக்கள் இருக்குது, ஓகேங்களா. இப்போது என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சும், அடுத்து மெய்யெழுத்துக்கள் எப்பயுமே வந்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து மொழி முதல் எழுத்துக்களில் வந்து பார்த்துள்ள மெய்யெழுத்துக்கள், அதில் வரக்கூடிய ஒரு சில எழுத்துக்களும் மொழி இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்களை வந்து 11 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அவை என்னென்னும் பார்க்கலாம். என்னும் 11 எழுத்தும் சொல்லின் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 11 எழுத்துக்களும் சொல்லின் எப்படி வரும், இறுதியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இங்கே வந்து உயிர்மெய் வடிவத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து மெய்களில் வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் 11 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து எது வந்து இதுக்கு வந்து விளக்கு, மொழி இறுதி எழுத்து மொழி இறுதி எழுத்துக்களில் வந்துட்டு எது வந்து இதில் இறுதியில் வந்து வராத எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு 12 பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 7 எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இர் இந்த வல்லினமை, அதாவது கசர தபரை அப்படின்னு சொல்லிக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கசர தபரை அப்படின்னு சொல்கிறோம்ல, மேலே புள்ளி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மெய் எழுத்துக்கள் அப்படின்னு தெரியும். இந்த எழுத்துக்கள் ஆறும் அதே மாதிரி இங்கு அப்படிங்கிற மெல்லின மெய் ஒன்றும் சொல்லின் இறுதியில் வருவது கிடையாது. அந்த இங்கு அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க. அது சுற்று எழுத்துக்கள் ப்ளஸ் 2 வினா எழுத்துக்களோட மட்டும்தான் வரும். கணம் அப்படிங்கிறது விதம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம், முன்னாடி தான் பார்த்தோம். இங்கே வந்துட்டு மொழி இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 11 எழுத்துக்களும் வரும். அதே மாதிரி கசட தபர அந்த வல்லினமை எழுத்துக்கள் இருக்குல்ல, அதோட 6 எழுத்துக்களும் ப்ளஸ் இங்கு அப்படிங்கிறது வந்துட்டு இறுதியில் வந்து வராது, ஓகேங்களா. இப்போ வந்து 24 வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்னங்க இங்கே வந்து 12 ப்ளஸ் 11 23 தான் இருக்குது, மீதி 1 என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னொன்று வந்துட்டு குற்றியலுகரம். குற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்துட்டு மொழி இறுதியில் வந்து வரும். குற்றியலுகரம் அப்படிங்கிறது எங்கே வரும், மொழி இறுதியில் வந்து வரும். பழைய இலக்கண நூலார் வந்து மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்து கொள்வார். யார் சேர்த்துக்கொள்வாங்க, பழைய இலக்கண நூலார் வந்து சேர்த்துக்கொள்வாங்க. அதனால தான் மொத்தம் மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24, ஓகேங்களா. இதில் வந்துட்டு அந்த ஞான வ இந்த எழுத்துக்கள் எல்லாமே 3 பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்கள் எதில் வந்திருக்கு அப்படின்னா 3 பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்திருக்கு. ஆனால் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த 11 எழுத்துக்கள் வந்து வரும் சொல்லி வந்து கொடுத்துருந்தேன்ல, அதில் வந்து 3 எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 எழுத்துக்களும் வந்து எதில் வரும், எதில் இதுதான் வந்து இந்த மாதிரி வந்து மொத்தமாக கொடுக்கறது கூட வந்து எழுதிடலாம், இது இது வரும் இது இது வரும்னு சொல்லிட்டு. இந்த வராதது பிடிச்சி வந்து கேட்குறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். வள்ளிநேள மெய் வந்து 6 ப்ளஸ் இங்கு அப்படிங்கிற மெல்லின மெய்யும் வந்து வராது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ப்ளஸ் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஞான் த வ இந்த 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பழைய இலக்கண நூலில் தான் வந்து இறுதியில் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க,
மொத்தம் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மொழி இறுதி எழுத்துக்களில் வந்துட்டு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து வந்து 11 வந்திருக்கு, ப்ளஸ் ஒன்று பழைய இலக்கண நூலார் ஒன்று சேர்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா குற்றிய லுகரம். மொத்தம் 24 எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்தது வந்து புணர்ச்சி. புணர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இதில் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து பேசுகிறப்போ வந்து ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நம்ம வந்து சொல்ல வந்து அடுக்கி வந்து பேசுவோம், ஓகேங்களா. ஆனால் எழுதும் போதும் அப்படியே தான் வந்து எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழரசி, நாட்டுப்பண், இந்த மாதிரி வந்து ஒரு சொல் வடிவம் உடையனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இரண்டு சொற்கள் தான், இரண்டு சொற்களை சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ஒரு சொல் வடிவமாக வந்து அடுக்கி அடுக்கி வந்து சொல்கிறோம். தமிழரசி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தமிழ் கூட்டல் அரசி அப்படின்னு பிரிக்கலாம். நாட்டுப்பண் அப்படிங்கிறது நாடு கூட்டல் பண் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கலாம். இவற்றில் வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற தமிழரசியில் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல்ல வந்து நிலைமொழி அப்படின்னும், அரசி அப்படிங்கிறத வந்து வருமொழி அப்படின்னு சொல்லி வந்து அழைப்பாங்க. அதே மாதிரி இங்கே நாடு அப்படிங்கிறது நிலைமொழி, பண் அதோட சேர வந்த சொல்லான பண் அப்படிங்கிறத வந்துட்டு வருமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் இணையறதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதனால தான் இதில் வந்து எந்த எழுத்தும் புணர்ச்சி குறியின அப்படின்னா இந்த நாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கடைசி எழுத்தும் பண் அப்படிங்கிற முதல் எழுத்தும் எதுக்கு சொல்கிறாங்க, புணர்ச்சிக்கு உரியது, ஓகேங்களா. இது ரெண்டு சேர்ந்து தான் சேஞ்சஸ் வந்து உருவாகும், ஓகேங்களா. அடுத்தது உயிரீறு மெய்யீறு. இந்த புணர்ச்சி, நிலைமொழி எது, வருமொழி எது, மொழி முதல் எழுத்துக்கள் என்ன, இறுதி எழுத்துக்கள் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு பேசிக்கான தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்ததான் வந்து நம்ம வந்து போக முடியும். உயிரீறு மெய்யீறு. ஈருனா நம்மளுக்கு தெரியும் இறுதியில் வரக்கூடியது, உயிரீறுனா உயிரெழுத்து வந்து இறுதியில் வரக்கூடியது, மெய்யீறுனா மெய்யெழுத்து இறுதியில் வரக்கூடியது. நம்ம வந்து அதுக்குரிய சொல்லிலேயே இருக்குது, அந்த தலைப்பிலையே இருக்குது ஆன்சரு. இப்போ நிலைமொழி, நிலைமொழி இருக்குது, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினேஷன் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும், நிலைமொழி இருக்குல்ல அதோட சேர்றது தான் வருமொழி, அங்கே நிற்கிற மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதனுடைய இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எப்பயுமே உயிர்மையில் வந்து கடைசி என்ன இருக்கும், உயிர் தான் இருக்கும். இப்போ காக்கு சொன்னல எக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஊ அப்படிங்கிறது என்னது, இறுதியில் வந்து உயிர் தானே. அப்போ அது என்ன சொல்லுவோம், உயிர் ஈறு. உயிர் வந்து இறுதியில் வந்திருக்கனால உயிர் ஈறு அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மெய் வந்துருந்துச்சுன்னா மெய் ஈறு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்தது இதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணி, மணி வந்து எப்படி பிரிக்கலாம், மணி மணி மாலை அப்படின் இருக்கா, மணி மணி ப்ளஸ் மாலை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த இதில் வந்து நம்மளுக்கு கணக்கு வந்து உயிரீறு மெய்யீரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை கணக்கில் எடுத்துக்கணும், நிலைமொழியைத்தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அது ஈற்றில் தானே முடியுது. புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன, நிலைமொழியின் கடைசி அந்த எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் வந்து சேர்ந்து அந்த சேஞ்சஸ் ஏற்படுறது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து உயிரீறு மெய்யீறு அப்படின்னா நிலைமொழியைத்தான் கணக்கில் எடுத்துக்கணும். நிலைமொழி அப்படிங்கிறது இதில் எது அப்படின்னா மணி அப்படிங்கிறது வந்து நிலைமொழி. இந்த மணி வந்து இருக்கக்கூடிய இறுதி எழுத்து இருக்கக்கூடிய நீ அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், இது ஒரு உயிர்மை எழுத்து. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இன் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எப்போவுமே மெய்யெழுத்து எதோடு வரும், உயிரெழுத்தோடு தான் சேர்ந்து வரும். அதனால தான் அது உயிர்மை எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இது எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஈ அப்படிங்கிற உயிரெழுத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது, உயிரீறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்து அடுத்தது வந்து பொன் வண்டு. பொன் வண்டு அப்படிங்கிறதுல வந்துட்டு மெய்யெழுத்து டேரக்டாக வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. மெய்யெழுத்து என்ன வந்திருக்கு, டேரக்டாக இறுதியில் வந்துருக்கு, இந்த வந்திருக்கு. அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம், மெய்யீறு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து உயிர் முதல் மெய் முதல். இப்போ வந்து நிலைமொழியை பற்றி பார்த்தாச்சு, ஈரில் வந்து முடியக்கூடியது பார்த்தாச்சு. அடுத்து வந்து வருமொழியில் நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், முதல் எழுத்து தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து வருமொழியின் முதல் எழுத்து வந்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, தலைப்பிலையே இருக்குது ஆன்சரு. உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வர்றப்போ வந்து எது வந்து முதல்ல வருதோ, உயிர் முதல்ல வந்தால் உயிர் முதல், மெய் முதல்ல வந்தால் மெய் முதல், ஓகேங்களா. அதுதான் வந்து இதோடைய டெஃபினேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாழை இலை. இப்போ வந்து நம்ம எதை பார்க்கணும், வருமொழியைத்தான் பார்க்கணும். இதில் ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அப்போ வந்து இது வந்து உயிர் முதல். அடுத்தது தமிழ் கூட்டல் நிலம், தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இந்த தமிழ் நிலத்தில் வந்துட்டு நீ அப்படிங்கிறது என்ன எழுத்து, ஃபஸ்ட்டு உயிர்மை எழுத்து. இந்த நீ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், இந்து கூட்டல்
இ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா. அப்போ நம்ம எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, முதல் உயிர் முதல் மெய் முதல்ல நம்ம எதை பார்க்கணும், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிரித்தாலும் பிரிக்கலைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு எது இருக்குதோ அதை தான் பார்க்கணும். அப்போது இந்த அப்போ வந்து இது என்னது, மெய் எழுத்து. அப்போது மெய் முதல் அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து ரெண்டு வகையான புணர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து இதில் சும்மா வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களோட அடிப்படையில் புணர்ச்சி அப்படின்னா என்ன, சொற்களோட அடிப்படையில் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சொற்களோட எழுத்துக்களோட அடிப்படையில் புணர்ச்சி வந்துட்டு நான்கு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொற்களோட அடிப்படையில் வந்து இலக்கண வகையால் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நான்கு வகைப்படும். இலக்கண வகையால் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும், நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைச்சொல், உரிச்சொல் இது ரெண்டும் வந்து எப்படி வரும், பெயரையும் வினையும் சார்ந்தே வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நிறையா எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. பெயரையும் வினையையும் சார்ந்து வரக்கூடிய சொல் வந்து என்னது, இடைச்சொல்லும் உரிச்சொல்லும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தான் பெயரையும் வினையையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். இவ்விரு சொற்களாகவும் நிலை சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது வந்து எதை சார்ந்து வரும், பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது எது, இடைச்சொல்லும் உரிச்சொல்லும். ஓகேங்களா, தனியாக வந்து இதை வர சார்ந்து தான் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்துக்குங்க. எப்படி பிரிக்கலாம், நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்தை வந்து எப்படி பிரிக்கலாம், முதல் எழுத்து வந்து என்ன வந்திருக்கு, உயிர் உயிரா மெய், இது கேட்பாங்க. இது வந்து போன பழைய புக்கிலே வந்து தமிழ் புக்கில் வந்து இருக்குது, ஐ திங்க் வந்து 11th ஆர் ஐ டோன்ட் நோ கிளியர்லி, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து இருக்குது. இது வந்து பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். பிரிக்க தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம வந்து நிலைமொழி வருமொழி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிலைமொழியில் வந்து கடைசி இதை பார்க்கணும், லை. லை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், இல் கூட்டல் ஐ. ஓகேங்களா, அப்போது இது வந்து நம்ம எங்கேயுமே ஃபஸ்ட்டு நிலைமொழியில் எங்கே பார்ப்போம், இறுதியில் முடிகிறது தான் பார்ப்போம். அப்போ ஐ, ஐங்கிறது என்னது, உயிரெழுத்து. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ உயிர் கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இதே வந்து தமிழ் கூட்டல் அன்னை அப்படிங்கிறது வந்து இல் அப்படிங்கிறது மெய்யெழுத்தாகவே வந்துருச்சு. அப்போ மெய் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும். இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்து கேட்கறது கூட சான்ஸ் இருக்குது. அடுத்தது நிலைமொழி வருமொழி எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெயர், பெயர் சொல், பெயர் சொல், பெயர் வினை, வினை வினை, வினை பெயர், இதெல்லாம் வந்து வினை சொல்லா பெயர் சொல்லா இடைச்சொல்லா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குற்றியல் உகுரம், மெயின் 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 குற்றியல் உகுரமும் நம்மளுக்கு வந்து ஓல்டு புக்கில் வந்துட்டு ஒரு தனி இலக்கணமாகவே பாடப்பகுதியாகவே வந்து இருக்குது. குற்றியல் உகுரம் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியல் உகுரம், உயிர் தொடர் குற்றியல் உகுரம், வன் தொடர் குற்றியல் உகுரம், மென் தொடர் குற்றியல் உகுரம், இடைத்தொடர் குற்றியல் உகுரம், ஆயுத தொடர் குற்றியல் உகுரம். வேறு வழியே இல்லை, மனப்பாடம் அடைத்தான் ஆகணும். நெடில் தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர். ஓகேங்களா, இந்த ஆறும் வந்து என்னது, குற்றியல் உகுரம் அப்படின்னு சொல்கிறோம். குற்றியல் உகுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து வல்லின எழுத்துக்களின் மீது சார்ந்தாக வரும். அதாவது குசுறு துபுரு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த, அது வந்து எதனால அந்த குசுறு துபுரு எப்படி வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இக்கு அந்த வல்லின எழுத்துக்கள் கசர தபர இருக்கல்ல, அந்த வள்ளின மெய் எழுத்துக்களோட ஊ அப்படிங்கிறது வந்து ஏறி வந்ததுனால தான் வந்து குசுறு துபுரு அப்படிங்கிற குற்றியல் உகுரம் வந்து உருவானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபுல்லாக குற்றியலோரம் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வந்து குற்றியலோரம் பற்றி வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கும்போது அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஊ என்ற உயிரெழுத்து வந்து அந்த வல்லின மெய்யெழுத்துக்களின் மீது வந்து ஏறி வருவது தான் அந்த குசுறு துபுரு அப்படின்னு தெரிந்து வருவது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குற்றியல் உகுரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, ஒரு தமிழ் சொல்லில் உள்ள உகரம் ஏறிய வல்லின எழுத்து குசுறு துபுரு இருக்கல்ல, இந்த குசுறு துபுரு சொல்லின் கடைசி எழுத்தாக வரும் பொழுது மற்ற குறில் உயிர்மை எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அல்லாமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது குற்றியல் உகுரம். நான் சொன்னது இப்போ சொன்னது குசுறு துபுரு அப்படிங்கிறது எதோட அந்த குற்றியல் உகுரத்தில் அந்த ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து எப்படி வந்து அதன் மேலே ஏறி வருவது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னேன். இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒழிப்பதான் குற்றியல் உகுரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது குசுறு துபுரு தவிர மீதி இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இருக்குல்ல அது.
சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. நான் முன்னாடியே பா சொன்ன மொழி முதலெழுத்துக்களே பார்த்தோம், ஆயிலும் ஆயுதம் வந்து மொழி முதல்லையும் வராது, இறுதியிலும் வராது, இடையில மட்டும்தான் வந்து வரும். ஓகேங்களா. குற்றிய லுகுரமும், அதாவது நுந்தை தவிர, குற்றிய லுகுரத்தில் இது நுந்தை தவிர குற்றிய லிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வராது. குற்றிய லுகரமும் நுந்தை தவிர குற்றிய லிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆயினும் குற்றிய லுகரத்தின் ஆறு வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றனர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. குற்றிய லுகரத்தின் ஆறு வகைகளும் எதில் வருது அப்படின்னா, நம்ம இதில் பார்த்தோம் குற்றிய லுகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் மொழி முதல் எழுத்துக்களில் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்களில் வந்து 10 எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழி முதல்ல வருது. குற்றிய லுகரம் வராது, ஆயுத வராது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். குற்றிய லுகரம் வந்து எதில் வரும் அப்படின்னா, மொழியோட கடைசியில் அதாவது சொல்லோட கடைசியில் மட்டும்தான் வந்து குற்றிய லுகரம் வந்து அந்த ஆறு வகைகளும் வந்து வரும். அந்த ஆறு வகைகளும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு குற்றியலுகுர ஈற்றுடன் வரும் நிலைமொழி, குற்றியலுகுர ஈறு அல்லது குற்றியலுகுர நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆறு வகை குற்றியலுகுரம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து படிக்கணும். இந்த குற்றியலுகுர ஈறு அல்லது குற்றியலுகுர நிலைமொழி இருக்குல்ல, இது வந்து எப்படி வந்து அந்த அந்த குற்றியலுகுர ஈறு அல்லது குற்றியலுகுர நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குற்றியலுகுர ஈற்றோட வரும் நிலைமொழி. இப்போது இந்த குசுறு துபுரு வந்து பார்த்தோம்ல, இந்த குசுறு துபுரு வந்து ஒரு நிலைமொழியில் வந்து கடைசியாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அந்த மாதிரி வந்து வரும் பொழுது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஈற்றில் தானே வருது, கடைசியில் தானே வருது. இப்போ கடைசியில் வர்றப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குற்றியலுகுர ஈறு அல்லது குற்றியலுகுர நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிலைமொழியில் தான் வந்து வருது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், குற்றியலுகுர நிலைமொழி அல்லது குற்றியலுகுர ஈறு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்த மேல் இருக்கிற வந்து எக்ஸாம்பிள் ப்ளஸ் அது என்ன வகை குற்றியலுகுர குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நெடில் தொடர் குற்றியலுகுரம். நெடில் தொடர் குற்றியலுகுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து குற்றிய லுகுரம் அப்படின்னா அந்த ஊ சவுண்டோடு வரும் குசுடு துபுரு. ஓகேங்களா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து வல்லின மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து அந்த ஊ அப்படிங்கிறது ஏறி வரனால தான் அந்த குசுறு துபுருன்னு சொல்கிறோம். இந்த குசுறு துபுரு வந்துட்டு வரும் பொழுது மீதி இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றிய லுகுரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆறு வகைப்படும். அந்த ஆறு வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து நிலைமொழியில் இறுதியில் தான் வந்து மொழியோட இறுதியில் தான் வந்து வரும். ஓகேங்களா. இதனால தான் இது வந்து குற்றியலுகுர ஈறு அல்லது குற்றியலுகுர நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த குசுறு துபுரு வரும்பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்து வந்து என்னவாக இருக்கும், அதை வச்சு தான் நம்ம அது வந்து என்ன வகை குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் வீடு கூட்டல் இல்லை, இது வந்து வீடு இல்லை. ஓகேங்களா. இது வந்து ரெண்டை வந்து பிரித்து அதை ரெண்டை வந்து நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, புனர்ச்சிவியத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகுரம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து நெடில் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குற்றியலுகுரம் அப்படின்னா நம்மளுக்கு எது ஞாபகம்னா, குசுறு துபுரு கண்டிப்பாக வந்து வந்திருக்கும் நிலைமொழியில் இறுதியில் வந்திருக்கா, டூ வந்திருக்கா. இந்த டூ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஊ. அப்போ ஊ உகரம்னா ஊ ஏறி வந்திருக்கா, வல்லின மெய்யோட ஊங்கிறது ஏறி வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது என்ன வகை குற்றியலுகுரம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வி அப்படிங்கிறது என்னது, ஒரு நெடில், நெடில் தானே அது. அப்போ இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகுரம். ஓகேங்களா. அடுத்தது முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, முரடு கூட்டல் காலை முரட்டு காலை. இப்போது இதில் இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகுரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிலைமொழியில் கடைசியாக வந்து கடைசியாக வந்து குசு துபுருவில் வந்து டூ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லை வந்து சரி எழுத்தை வந்து பார்ப்போம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரா அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து வந்து வந்திருக்கு. இது எப்படி வந்து பிரிக்கலாம், இரு கூட்டல் லா. அப்போ இது வந்து என்னது, உயிர் எழுத்து. ஆ அப்படிங்கிறது வந்து என்னது, உயிர் எழுத்து. அப்போ இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகுரம். ஓகேங்களா. அடுத்தது வன் தொடர் குற்றியலுகுரம். வன் தொடர் அப்படின்னா வல்லினம், வல்லினத்தை ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் வன் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கசட தபர. ஓகேங்களா. இந்த கசட தபர, கசட தபர ஆறு எழுத்துக்கள் இருக்கல்ல. இப்போ வந்து குசுறு துபுரு அப்படிங்கிறது குற்றியலுகுரத்துக்கான இது நம்மளுக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டே அந்த குசுறு துபுரு தான். இப்போ சூ அப்படிங்கிறது இறுதியில் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து தான் பார்க்கணும். அப்போ இச் இச் அப்படிங்கிறது என்னது, வன் தொடர் தானே.
கசட தபர அந்த ச அப்படிங்கிறது இச்சு வந்துருச்சு. அப்போ இது வந்து ஒரு வன் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது பஞ்சு கூட்டல் பொதி பஞ்சு பொதி. இப்போ வந்து குசுறு துபுருல சூ வந்து வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்க்கணும். இது வந்து என்னது மென் தொடர் என்னென்ன ஞாபகம் சொல்கிறோம்ல அது வந்து மென் தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா, இப்போ இதுவும் வந்துருச்சு. அடுத்தது வந்து இடைத்தொடர் குற்றியல். இடைத்தொடர்னா வந்து எறலை வளலை. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு மார்பு ப்ளஸ் கூடு மார்பு கூடுன்னு கொடுத்துருக்காங்க. குசுறு துபுருல வந்துட்டு பூ வந்து வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இரு வந்து பார்க்கணும். இரு அப்படிங்கிறது என்னது இடையினம். அப்போது இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு எஃகு கூட்டல் கம்பி எஃகு கம்பி. நான் இதுக்கு ஒரு சின்ன இன்னொரு இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா ஆயுத எழுத்து எங்கே வந்திருக்குது, சொல்லோடைய இறுதி இடையில மட்டும்தான் வரும், இடையிலும் வரா சாரி இறுதியிலும் வராது முதலிலும் வராது. ஆயுதலுக்கு எங்கே வரும், இடையில மட்டும்தான் வரும், ஃபஸ்ட்டும் வராது கடைசியாகவும் வராது. ஓகேங்களா, எஃகு கூட்டல் கம்பி எஃகு கம்பி. இப்போ வந்து குசுறுத்துபுருள கூ வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அப்போ இது குற்றியல் உகரம். என்ன குற்றியல் உகரம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். அப்போ ஆயுத எழுத்து வந்திருக்கு, இக்கு வந்து வந்திருக்கு, சாரி அக்கு வந்து வந்திருக்கு. அக்கு அப்படிங்கிறது வந்துட்டு என்னது ஆயுத எழுத்து. அப்போ இது வந்து ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா, இது வரைக்கும் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டாப்பிக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இதிலிருந்து கொஷின் கேட்குறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. இதுக்கு அடுத்து இருக்க இயல் வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய இயல் ரெண்டு இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து அதில் பார்க்கலாம். ஒருக்கா அதை ரீகால் பண்ணிட்டு கூட வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. நன்றி, வணக்கம்.